சிலருக்கு வந்துட்டு வயதானதுனால மூட்டு வலிகள் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான மூட்டு வலிகள் இருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மூட்டு வலி கொஞ்சம் அதிகப்பட என்ன ஆகுதுன்னா நீ சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட தள்ளப்படுறாங்க. நீ சர்ஜரி பண்ணிட்ட பிறகு ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டால் நிச்சயம் தீர்வு இல்லை அப்படின்றது தான் சர்ஜரி பண்ணவங்களுடைய ஒரு பதிலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் தீர்வு கிடையாதா, நிரந்தர தீர்வு எப்படி நம்ம அதுக்கு கொண்டு வரலாம், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஏதாவது இன்ஜூர் ஆகிருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை டியூ டு ஏஜ்னால நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா. ஸோ மெயின் காஸ் என்ன, மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக மூட்டு வலி வந்து நம்ம சித்த மருந்துகள் கொண்டு குணப்படுத்த முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இயற்கையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வயதாகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மெனபாஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதவிலக்கு நின்ன உடனே நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். நம்ம பாடியில் வந்து அந்த ஹார்மோன் உற்பத்தி வந்து குறைபாடு ஏற்படும் பொழுது நமக்கு மூட்டு வலிகளும் அந்த தேய்மானமும் வர்றது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட, இப்போது வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கூட மூட்டுகளாக வலி இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒபிசிட்டியாக இருக்காங்களா, இல்லைனா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை டயபெட்டிஸாக இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நரம்புகள் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனாலையும் நமக்கு இந்த மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து அவங்க பாடியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த டிசீஸை க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அந்த மூட்டு வலிகளை நம்ம குணப்படுத்த முடியும். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலிகள் குறிப்பாக வந்து இந்த ஏஜான பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வலிகள் ஏன் வருது அப்படின்னா, ஒரு மூட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இரண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும், அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த திரவம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறண்டு போய் அதோடய ஃப்ளூயிட் வந்து குறைவு ஏற்படுறதுனாலையும், அதே மாதிரி நமக்கு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு தேய்மானத்தினாலையும் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும் பொழுது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வலிகள் வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலும்புகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இரண்டு எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று வந்து இணையப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த மூட்டுகளில் வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் வந்து உள்ளே வந்து செலுத்துவாங்க. ஸோ அப்படி செலுத்தும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு 2 to 3 months வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க. அகெயின் திரும்ப அந்த பெயின் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடல் வந்து எப்பவுமே வந்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சுது. ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயங்கள் நமக்கு பாடியில் செலுத்தும் பொழுது அதை நம்ம பாடியை ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் செல்ஸ் இல்லை, இது ஏதோ ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்ம பாடியில் வந்து என்ட்ராயிருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து தானாகவே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைடு என்ன ஆகும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் ஒரு 2 to 3 months அப்புறம் திரும்ப அவங்களுக்கு பழையபடி இந்த வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதற்குரிய என்ன காரணம், இப்போ தேய்மானம் அப்படின்னா அந்த தேய்மானத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டுகளில் வலி இருக்கும். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் பெயின் இருக்கும். சித்த மருத்துவத்தில் வாதம் அதிகமாகும் பொழுது, அதாவது கேஸ் அதிகமாகும் பொழுது நமக்கு ஜாயின்ஸில் வந்து பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஏன்னா வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலோ இல்லை அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறையிறதுக்காக ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டெம்பரவரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை மூட்டுகளில் வந்து ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணுறதோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான். இப்போ இந்த எலும்புகள் தேய்மானம் அப்படின்னா நம்ம அதை வர்ம சிகிச்சை மேற்கொண்டு நம்ம அதை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த சத்தான உணவுகளும் சத்தான வந்து மாத்திரைகளும் வாழ்வியல் மாற்றமும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே தான வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வாதம் அதிகமாகும் போது, அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. ஸோ அந்த மோஷன் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே
நீ பெயின் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரூட் காஸாக வந்து இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ உடல் எடை அதிகமாகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணாலே நமக்கு அந்த மூட்டுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வெயிட் ரிடக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போது ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நமக்கு இந்த மூட்டுகளை வலி இருக்குது அப்படின்னா ஒபிசிட்டி தான் ஒரு முக்கிய காரணமாக அமைது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஹைட் கெட்ட வெயிட் பிஎம்ஏ ரேட் வந்து நம்ம பார்த்துக்கிறது அப்பப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இப்போது ஆரோக்கியமான ஒரு உடல் அப்படின்னா நம்ம செல்ஃபாகவே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உடலில் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நார்மலாக செயல்படுதா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ உணவு சாப்பிட்டதுக்கப்புறமும் கரெக்டாக செரிமானம் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி மோஷனும் ப்ராப்பராக இருக்கா, சரியான ஒரு தூக்கம், இந்த நாலு விஷயமும் நமக்கு உடலில் ப்ராப்பராக நடந்தது அப்படின்னா நம்மளோட உடல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு சிலருக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லை பசியே இல்லாமல் இருக்கும். ரொம்ப அதிக பசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற பிரச்சனைகள், சர்க்கரை நோய் இருக்கா இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு மோஷனும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நமக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம எந்தவித பயமும் இருக்கு எந்தவித பயமும் வந்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் பொழுது தான் நமக்கு உடலில் வந்து உள்ளே வந்து ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு பசியே இல்லை அப்படின்னா அது என்ன காரணம்ங்கிறத பார்க்கணும். இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட சாப்பாடு வந்து செரிக்கவே இல்லை, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வருது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து டோட்டலாகவே மெட்டபாலிசம் லேக்கிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நமக்கு பாடியில் வந்து மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம எல்லா சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி, மற்ற ஹார்மோன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக வந்து அன்றாடம் நம்ம அப்பப்போ கவனிச்சிக்கணும். நம்ம பசி வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகுதா, மோஷன் நார்மலாக இருக்கா, நமக்கு தூக்கம் நார்மலாக இருக்கா, இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம கவனிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு இப்போ சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், இப்போ பொதுவாக மூட்டு வலி அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கணும், இல்லை வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போகணும், இல்லை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், அந்த மூட்டுகளில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. பேசிக்காக சாதாரணமாக வந்து நம்ம உடலில் டெஃபிஷியன்சி சத்து குறைபாட்டினால கூட நமக்கு மூட்டுகள்லையும் எலும்புகளையும் வலிகள் அதிகமாக இருக்கும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுதும், கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுதும், அனிமிக்காக இருக்கும் பொழுதும், ரத்த சோகை வந்து இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஜாயிண்ட் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும், ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட மூட்டுகளில் வலிகள் வரும். இது எல்லாமே வந்து காமனான ஒரு ரீசன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மூட்டுகளில் வலி அப்படின்னா உடனே வந்து ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்றதுனாலையோ இல்லை மற்ற ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம டெம்பரவரியாக பண்ணுறதுனாலையோ நமக்கு டெம்பரவரியான ரிசல்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்குள்ள ரூட் காஸ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து மலச்சிக்கல். ஏன்னா மலச்சிக்கல் இருக்கும்பொழுது தான் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வருது. ஏன்னா உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ மூட்டு வலிக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து வாதம் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த வலிகள் வந்து அதிகமாகும். அப்போ அந்த வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிடணும். நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து உடலில் கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து ஓமம் வந்து இருக்கும். ஸோ ஓமம் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக கொதிக்க வச்சு
இப்போ ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த ஓம தண்ணி வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வாதம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாதம் குறைய குறைய அந்த வலிகளும் குறையாகும். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மசில்ஸில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு ஏப்பம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து அவங்க மசில்ஸில் வந்து கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அத்தனை முறை வந்து அவங்களுக்கு அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உள்ளே வந்து பாடியில் வந்து அந்த வாதம் வந்து தேங்கி இருக்கும்பொழுது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லை மூட்டுகளில் வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஓம தண்ணீர் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது எடுக்கும்பொழுதே வந்து உடலில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் ரொம்ப கவனிக்கணும், அதாவது கிழங்கு வகைகள். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிழங்கு வகைகளில் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகளும் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம உணவில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ சமைச்ச உணவு வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி சமைச்ச உணவு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த சத்துக்கள் நம்மளுக்கு ப்ராப்பராக உடலில் போய் சேராது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காய்கறிகள் இல்லை ஃப்ரூட்ஸில் இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது, ஹீட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹீட் படப்பட என்னாகும் அப்படின்னா அந்த விட்டமின்ஸ் வந்து டோட்டலாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டில் வந்து சத்துக்கள் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணும். அன்றாடம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பப்போ சமைச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கணும். எப்பயுமே ஸ்டோர் பண்ண ஃபுட்டு வந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். நிறைய மாவு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மூட்டு வலிகள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முதல் காரணம் நம்ம வயிற்றில் வந்து செரிமானம் மட்டும்தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக வந்து செரிமானம் நடந்து கரெக்டான முறையில் கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னா மூட்டு வலிகள் மட்டும் கிடையாது, மற்ற எந்த பிரச்சனைகளும் நம்ம உடலுக்கு வந்து வராது. ஏன்னா மெயின் ப்ராசஸே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உணவில் தான் இருக்குது. நம்ம ஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக செயல்பட்டுருச்சு, நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக சத்தான உணவுகள், நம்ம சாப்பிட்ட உணவுகள் கரெக்டாக செரிமானம் ஆயிருக்கா, இது எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம வராமல் பார்த்துக்க முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போது பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ அவங்க நடந்து வரும்பொழுதே தெரியும் அவங்களோட நடை வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்களா இல்லை சாஞ்சு நடக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க நடையை வச்சே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூட்டுகளில் வந்து கால்களை வந்து மடக்கி நீட்ட சொல்கிறோம். அதில் ஏதாவது கிரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வீக்கம் ஏதாவது இருக்கா, எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வர்ம சிகிச்சையும் அந்த மூட்டுகளில் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியும் கழிவுகளை வெளியேற்றப்பட மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்பொழுது ஒரு 6 மாதத்திலே இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறவங்க கூட நம்ம இயற்கையான மூலிகை சிகிச்சைகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, குட் மார்னிங்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? வசந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க வசந்தி? நான் அடப்பழனில இருந்து. ஓகே வசந்தி, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு? 55 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். பெரும்பாலும் சரிம்மா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பல், பொதுவாக இடுப்பு வலி அப்படின்னா அங்கே எலும்புகள் தேய்மானம் ஆயிருக்கலாம், இல்லை நரம்புகள் வந்து நசுங்கப்படுறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால நமக்கு அந்த பகுதியில் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய செப்பல், ஸோ செப்பல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக இருக்கணும். ஸோ செப்பலோட சைஸ் வந்துட்டு, அதாவது ஒரு சிலர் வந்து
ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பேக் போன் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே ஃப்ளாட் செப்பல், ஈவனாக இருக்கிற செப்பல் வந்து யூஸ் பண்ணுறது உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கும். சப்போஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஹீல்ஸ் யூஸ் பண்ணீங்க, அதாவது ஹைட்டாக இருக்கக்கூடிய செப்பல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையோட ஷேப்பே, அந்த பொசிஷனே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம கணுக்கால் பின்பக்கமாக வந்து ஹைட்டாக இருக்கும், காலோட முன்பக்கம் வந்து கீழோங்கி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த இடுப்பு எலும்புகள் டோட்டலாக வந்து ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போது அந்த எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையும் நமக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு அட்வைஸ், எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஃப்ளாட் செப்பல் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஃப்ளாட் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சாஃப்ட் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபட்சமாக இதுக்கு வந்து ஜென்டிலாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மசாஜ் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிளான வந்து ஒரு கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க, லைட்டாக ஹீட் பண்ணி பூங்கற்பூரம் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல ஜென்டிலான ஒரு மசாஜ், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேண்டாம், மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒரு திக்கான டர்க்கி டவலில் ஒத்தடம் கொடுத்துட்டே வாங்க. ஸோ அந்த வலிகள் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 days கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். அதுக்கடுத்து உங்களுக்கு முடக்கற்றான் கீரை உங்களுக்கு கிடைக்கும், அது நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் சுக்கு பொடியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வலிகள் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 10 போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக 100% உங்களுக்கு கியூர் ஆகலை அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த L4-L5 கம்ப்ரெஷனுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, சர்ஜரி தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம், அதே மாதிரி உள்ளுக்கும் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ மருந்துகள் எடுத்து நீங்கள் ஒரு 1 weekலேயே வந்து வலிகளே இல்லாமல் நீங்கள் நார்மலான உங்களோட வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். டிநகர் ஹபீபுல்லா ரோடில் நம்ம RGR ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அங்கே டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறோம். நாடி பரிசோதனை மூலமாக உங்களுக்கு அதற்குரிய மூலிகை சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகும். Thank you, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம் ஒன்றும் இல்லைங்க மேம், இப்போ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் சொல்ற கை இல்லைங்களா, கணு அந்த மடிகிறதுல அந்த இடத்துல வலி இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த சுண்டு விரல், ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது? அந்த சுண்டு விரல் வந்துட்டு அப்படியே சுண்டு இழுக்கிற மாதிரியே இருக்கு, கால் வந்து லெப்ட் சைடு கால் வந்து கால் வலி இழுத்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. நெஞ்சு வலி இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம், அதெல்லாம் நார்மல் தான். சரி, கழுத்து கழுத்து பகுதியில வலி இருக்குங்களாம்மா? ஆமா ஆமா, கழுத்துல இருந்து தான் வருது, கழுத்துல இருந்து அப்படியே அந்த கையுடைய பெண்டு அந்த இடத்துல வலி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சுண்டு விரல் இந்த லெஃப்ட் சைடு கால் அது அப்படியே இழுக்கு, அந்த கணுக்கால் சொல்றோம் இல்லையா அதுல இருந்து தான் வலி இருக்கு. சரிம்மா, ஓகே. பேக் பெயின் இருக்கா? எது மேடம்? பேக் பெயின் இருக்கா? பேக் பெயினுக்கு லேட்டா இருக்கு மேடம், பேக் பெயின் இருக்கு. சரி, ஓகே. இதுக்கு மெயின் ரூட் காஸ் என்ன அப்படின்னா, இப்போ கைகளில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் வந்து தேய்மானம் ஆயிருக்கலாம், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளும் தசைகளும் பாதிப்படைஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ஏன்னா அந்த பகுதிகளில் தான் நமக்கு அந்த நரம்புகள், கைக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பிளட் சப்ளை எல்லாமே நமக்கு கழுத்து நரம்புகள்லேருந்து தான், நமக்கு எலும்புகள்லேருந்து தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கழுத்து பகுதியில் தான் நமக்கு பண்ணணும். ஸோ இதுக்கு வர்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக கியூர் ஆகும். நீங்கள் பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் நம்ம ஷோல்டர் லெவலுக்கும் நம்மளோட ஹெட் லெவலுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து பில்லோ வைப்பாங்க. ஸோ ஈவனான ஒரு பில்லோ வந்து வச்சுக்கோங்க.
சப்போஸ் டூ வீலர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பீடெலாம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து டிரைவ் பண்ணணும். முக்கியமாக இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக வந்து போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஜர்க்னால தான் நமக்கு மோஸ்ட்டாக அந்த பேக் போனில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஃபைவ் சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். பிளட் சப்ளை வந்து நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகும். இப்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னால் நமக்கு பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும் நமக்கு வலிகள் வந்து இருக்காது, டோட்டலாக எல்லா பாடியிலையும் வந்து நமக்கு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த சர்விக்கல் போனில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து காமிக்க முடியும். நம்மளோட வர்ம சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும், பயப்பட வேண்டாமா. இப்போதைக்கு இந்த டம்னஸ் வந்து ஃபுல்லாக கியூர் ஆகணும், அந்த பெயின் வந்து நல்லாவே குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அமுக்குரா சூரணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அமுக்குரா சூரணம் வந்து ஒரு 5 grams காலையிலையும் நைட்டும் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியில் சுக்கு 10 மட்டும் போடுங்க போதும். சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கழுத்து பகுதியிலையும் உங்களுக்கு கையிலையும் வந்துட்டு நல்லா ஒரு 2 layer வர மாதிரி ஒரு பேக் மாதிரி போடுங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நெக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கழுத்து பகுதியில் வந்து நமக்கு எல்லா ரொட்டேஷன்லேயும் நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது கிளாக்வைஸ் மூமெண்ட் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கழுத்தை வந்து பின்னாடி திரும்பி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ அது நெக் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கம்ப்ரெஸ் ஆகிருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். பிளட் சப்ளை நார்மலுக்கு வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகும். நம்மளோட ஹாஸ்பிட்டலையும் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், குட் மார்னிங் மேம், திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்ன? என் ஹஸ்பண்ட் கேக்கலோ. ஓகே, அவரோட வயசுமா? அவங்களுக்கு 44. ஓகே ஃபைன், டாக்டர் எனேபிள் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு 44 ஆகுது. அவங்களுக்கு இந்த ஆள் காட்டி வந்து மடக்கி நீட்ட முடியல, ஸ்ட்ரக் ஆகுது அப்படியே. சரி, அது என்னன்னு கேக்கலாம் டாக்டர். சம்டைம்ஸ் இந்த பொடலி வலி மட்டும் அது எப்பயாவது வருது அவங்களுக்கு. ஓகேம்மா, சுத்தமாவே மடக்கி நீட்ட முடியலையா இல்ல ஓரளவுக்கு மடக்க முடியுதா? இல்ல, அந்த குளிர்காலம் வந்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, வெயில் காலம் அப்படின்னா ஓரளவு மடக்கி மடக்கி நிற்றாங்க, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, குளிர் காலத்துல ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது. ஓகேம்மா, சோ நம்மளோட உள்ளங் கையில நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியில் நமக்கு ஒரு டெண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்கக்கூடிய ஒரு ஜவ்வு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த விரல்களை வந்து மடக்கி நீட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இது டைரெக்டாக அழைச்சிட்டு வந்தால் தான் நம்மளால் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்க முடியும். மோஸ்ட்டாக இந்த ஜவ்வு பிரச்சனை தான் அவருக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக ஒரு 3 to 6 months நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டிக் மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகிடும், அந்த விரல்கள் வந்து மடக்கி நீட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த டெண்டானை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான மசாஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு வந்து வெளியில் பிரயோகமாக வந்து மூலிகை தைலங்களும் 10 பொடியும் வந்து கொடுக்குறோம். ஸோ அது கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோடு சேர்த்து வீட்லேயே நாங்களே உங்களுக்கு வந்து எப்படி மசாஜ் பண்ணுங்கிறத நாங்கள் சொல்லி கொடுப்போம். அது வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து உள்ளுக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அந்த டெண்டான் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிற மாதிரியான, நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடச்சிடும். நீங்கள் அவரை அழைச்சிட்டு திருப்பூர்லேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டாக்டர் போய் பார்க்கலாம்.